ஆக இருக்கிறதா காயத்ரி? கௌரி மேடம் பாடம் சொல்லி கொடுத்தா நல்லா புரியுதுல்ல? ஆமா, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அவங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. லெசன் பர்சனாலிட்டி. ஆமா, இன்னைக்கு நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க. எனிதிங் ஸ்பெஷல்? இன்னைக்கு கணேஷோட பர்த்டே. ஓ, ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னா. ஓ, அப்படியா? வா உட்காரலாம். காயத்ரி, ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கணேஷ் வந்து அவ்வளோ நல்லவனா எனக்கு படலை. அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது காயத்ரி. போன வருஷம் கணேஷ் ஷீலா கிட்ட இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண வந்தான்னு ஷீலா வந்து என்கிட்ட சொன்னான். இப்போ திடீர்னு உன்கிட்ட பழகிறான், அதனால தான் சொல்றேன் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏய், என்ன ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்ன பாரு, இந்த மூஞ்சி பாரு. என்ன பார்த்தா யாருக்காவது பிடிக்குமா? எல்லா பொண்ணுங்களையும் பாய்ஸ் எப்படி எல்லாம் வர்ணிச்சு பேசுறாங்க. என்ன ஒரு பொண்ணாவே நினைக்கிறது இல்ல. என்ன ஒரு திருஷ்டி பொம்மை போல பாக்குறாங்க. எனக்கு முத முதல்ல ஐ லவ் யூ சொன்னது கணேஷ் மட்டும்தான். சொல்றது கூட உண்மைதான். அவன் அப்பப்ப என்ன இருட்டா இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான், இல்ல ஆளில்லாத சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போவான், அங்கங்க தொடுவான். எனக்கும் பயமா தான் இருக்கும். ஆனா எங்க அவன் என்ன விட்டுட்டு போயிடுவானோன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஐ ஆல்சோ லவ் ஹிம். என்ன, யாரோட லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு? அது வந்து மேடம் காதலோ அன்பின் வெளிப்பாடோ மரியாதையான முறையில இருக்கணுமே தவிர, இப்படி இருந்தா தான் உன் கூட வருவேன், அப்படி இருந்தா தான் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. உன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு காதலிச்சவன் சொல்றதெல்லாம் கேட்கலன்னா தன்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சு தன்னையே அவனுக்கு கொடுத்துட்டான். அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலட்டா ஆகி அவங்கிட்ட போய் கேட்டப்போ என் கூட வந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் கூட போயிருப்பாளோன்னு சொல்லி அவ கேரக்டரையே தப்பா பேசிட்டான். அவளுக்கு வாழ்க்கையே போச்சு. காதலங்கிற பேர்ல இந்த மாதிரி நடந்துக்கிறவன் உன் வாழ்க்கைக்கு தகுந்தவன் இல்ல காயத்ரி. நீ அழகா இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மையை விட்டுடு. உனக்கு சிவில் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மனசு ஒருமுகப்படுத்தி ஈடுபாடோடு படிச்சேன்னா நிச்சயமா எல்லாருக்கும் முன்மாதிரியா உன்னால கட்டாயமா வர முடியும். உனக்குள்ள இருக்கிற திறமையை வளர்த்து பெரிய ஆளா வந்து பாரு. அதுதான் உனக்கு உண்மையான அழகு. அப்போ உன்ன 100 பேர் வந்து பாராட்டுவாங்க. ஓகே ஓகே மேடம்.